ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நாட்டில் வந்து ஒரு விஷயத்த அறிவிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கது நல்லா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அடி வந்து பெரிய இரும்பு கேட்டு ஒன்று வந்து நல்லா டைட்டாக பூட்டி வச்சுட்டு அதை டைட்டாக வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கேட்டு வந்து யார் ஒருத்தர் கையாலே ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் அதாவது ராஜா வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு பகுதி சொத்தை அவங்க பேர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஓப்பன் பண்ண முடியலனா ஒரு கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறார். அந்த ஊருக்கார மக்கள் எல்லாம் வராங்க, எல்லாரும் ஆசையில் எல்லாருமே ஓப்பன் பண்ணுற ஆசையை ஓப்பன் பண்ண ஊரே பாதி ஒரு பகுதி கிடச்சுன்னு ஆசையாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஐயோ நம்ம ஒரு வேலை தோத்துட்டா நம்ம ஒரு கை போயிடுமே சொல்லி பயப்படும், எல்லாருமே வந்து பயந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறாருனாக்கா முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் மட்டும் போயிட்டு அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனை கிட்ட போகிறாரு. எல்லாருமே ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரம் பயமுறுத்துறாங்க, ஐயோ நீ போனால் கையை வெட்டினா வாழ்க்கையை போயிடும் அதோ இதுன்னு எல்லாம் பயமுறுத்தி அவரை பயங்கரமாக அப்படியே பயப்பட வைக்கிறாங்க. அவர் இல்லைங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போற என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போயிட்டு அதை ஓப்பனை கிட்ட போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து லாக்கே பண்ணலை, லாக்கே கிடையாது. அங்கே போயிட்டு வந்து அவர் புஷ் பண்ண உடனே வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பயும் போல அந்த பரிசு ஈஸியாக கிடைச்சிருச்சு. நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை வந்து செஞ்சாலோ தொட்டாலோ அதை ஏதாவது ஒன்று பண்ணால் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அதுவாக இதுவான்னு சொல்கிறது எவ்வளோ பேர் தொடாமலே இருக்கும். அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சு பார்த்தா தான் அது நல்லது கெட்டது தெரியும். எல்லாத்தையும் பார்த்து ஒதுங்கி நிற்கிறதால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு தான் பார்க்கணும். நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்று நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இருந்துக்கணும்.